ஹலோ, வெல்கம் டு ஏசாப் கிச்சன். இன்னைக்கு சுவையா நான் பாசிப்பருப்பு பாயசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: தேங்காய் அரைச்சி வச்சுக்கிறது 2 கப்பு. இந்த இடத்துல தேங்காய் பாலை யூஸ் பண்ணலாம். நான் தேங்காவே நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். பச்சைப்பருப்பு 1 கப்பு, நெய் 1 டேபிள்ஸ்பூன், வெல்லம் 1 கப்பு, ஏலக்காய் 3 இடித்து வச்சுருக்கேன், உப்பு 1 சிட்டிகை, முந்திரி திராட்சை கொஞ்சம். ஸ்டோவ் மேல 1 குக்கர் வச்சுட்டு இதில் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கணும். இதில் முந்திரி திராட்சையை போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இதை எடுத்து ஒரு பவுலில் வச்சுக்கோங்க. இப்போ அதுலேயே கச்சா பருப்பு போட்டு நல்லா கோல்டன் பிரவுன் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். நெய்லேயே நல்லா வறுத்துக்கணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ இதுலேயே 2 கப் தண்ணி ஊற்றி நல்லா 2 விசில் வர வரைக்கும் வேக வைக்கணும். ஒரு சிட்டிகை உப்பு போட்டு 2 விசில் வர வரைக்கும் வேக வைக்கணும். 2 விசில் வந்துச்சு, பருப்பு நல்லா வெந்துடுச்சு. இதை எடுத்து ஒரு பக்கத்தில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் வெள்ளத்தை போட்டுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கணும். பாதெல்லாம் தேவையில்லை, சும்மா கரைச்சிக்கணும் போதும். கரைச்சிக்கணும், அதை ஃபில்டர் பண்ணி வச்சுக்கணும். வெள்ளம் நல்லா கரைஞ்சிடுச்சு, இதை எடுத்து வச்சுக்கோங்க. வேற ஒரு பாத்திரத்துல இந்த வேக வச்ச பருப்பை போட்டுக்கணும். கூடவே இந்த கரிச்சி வச்சிருக்கிற வெள்ளத்தையும் இப்படி ஃபில்டர் பண்ணி ஊற்றிக்கோங்க. கூடவே இடிச்சு வச்சிருக்கிற இந்த ஏலக்காவையும் போட்டுக்கோங்க. போட்டு 1 நிமிஷம் கொதிக்க விடுவோம். இப்போ இதை அரைச்சி வச்சிருக்கிற தேங்காயும் சேர்க்கணும். இந்த இடத்துல நீங்க தேங்காய் பாலை கூட யூஸ் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு 1 நிமிஷம் 1 கொதி வர வரைக்கும் கொதிக்க விடணும்.
ஒரு கொதி வந்ததும் கடைசியில் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸை சேர்த்துக்கணும். இப்போ சுவையான பாசிப்பருப்பு பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த டிஷ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உடனே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.